2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்றத்துக்குள்ள அதுக்கப்புறம்தான் ராகுல் காந்தியால் நுழைய முடியும்னு காங்கிரஸார் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலியமாக மறுபடியும் ராகுல் காந்தியை மக்களவைக்குள்ள நுழைய வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜனநாயகத்தில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த நியாயம் தர்மம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் இன்னமும் சில நீதிபதிகளுடைய இதயங்களில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் மீண்டும் மக்களவையில் ராகுல் காந்திக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, எம்பி சீட்டு. அந்த சீட்டை பயன்படுத்தி அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி அவர் கொடுத்த பறக்கு முத்தத்தை பற்றி பிரம்மாண்டமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி ராகுல் காந்தி அட்டகாசமான சில விஷயங்களையும் செஞ்சு காட்டியிருக்கார். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னொன்று, சிலிண்டர் தூக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான மத்திய மந்திரி பதவியை வைத்த ஸ்மிருதி இராணி செய்த அற்புதமான செயல்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேரை தாண்டி எதுவுமே செய்யாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அவருக்கு பக்கபலமாக இருந்த நம்மை போலவே தாடி வைத்துக்கொண்டு நம்மை போலவே உருவத்திலும் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் செய்யக்கூடிய அட்டகாசமான செயல்பாடுகள் பற்றியும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தன்னை போல பிறரும் நேசிக்கணும், அதனால தான் வந்து என்னை போலவே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தோம். அதனால் ராகுல் காந்தி செய்த சம்பவங்களில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், உள்ளே நுழைஞ்ச உடனேயே பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படக்கூடிய விஷயத்த நான் பேச மாட்டேன் அப்படின்னு பாஜகக்காரங்களை பார்த்து பேசணுன்னு அத்தனை பேருடைய முகமும் அரண்டு போயிருக்கு, அரண்டு மிரண்டு போயிருக்காங்க. ஐயையோ, மோடியும் இல்லை அமித்ஷாவும் இல்லை, இந்த ஆள் என்னத்தை பேசி வைக்க போகிறாரோ தெரியலையே, நான் என்னத்தை பேசுவேன், நான் எது எதை பற்றி பேசுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாஜக எம்பியும் கையை பிசைஞ்சு அப்படி உக்காந்து கூணி குறுகி அவமானப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்குறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் சொத்துக்களெல்லாம் ஆட்டை போட்டோம், இப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே காங்கிரஸ் சார் அப்படின்னு சொல்லி கூணி குறுகி உட்கார்ந்துருந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த மக்களவையில் அந்த சன்சாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி, பாஜக படக்கூடிய அவமானங்கள் எதையுமே அவங்க காட்டுறதே இல்லை, மக்கள்கிட்ட காமிச்சிடக்கூடாது. அதுவும் ராகுல் காந்தி பேசும்போது டிவியை இந்த பக்கம் திருப்புறது என்ன, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை காமிக்கிறது என்ன, எந்த நேரத்தில் யாரை காமிக்கணும் அப்படின்னு தெரியாமல் யார் பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிறத மக்கள்கிட்ட வந்து டெலகாஸ்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த அறநெறி தவறிய தனியார் தொலைக்காட்சி, மக்களுடைய வரிப்படத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய, பிச்சை எடுத்துங்கிற வார்த்தை தவறான வார்த்தை, ஏன்னா அவர்கள் உழைக்கிறார்கள், உழைக்கக்கூடிய நபர்களை பற்றி தவறாக பேசுதல் தவறான விஷயம், அதனால் வந்து அந்த பிச்சை எடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதற்கு ஈடு இணை இல்லாத ஒரு வேலையை தான் அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறது, தன்னுடைய அறநெறியிலிருந்து விலகி நிற்கிறார்கள் இந்த சன்சாத் டிவி அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் அதை பார்க்கணும், ஓட்டு அளித்த மக்கள் தான் வாக்கு செலுத்தி வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்த தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் தனக்காக என்ன வார்த்தையை பேச போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு வேற ஒரு நபரை, அதுவும் சபாநாயகர் எதுவுமே பேசாமல் இருக்கிற சபாநாயகருடைய ஃபேஸையே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி பேசுகிறத யாருக்குமே காமிக்கவே இல்லை. கடைசியில் அவர் கொடுத்த ஃப்ளையிங் கிஸ் முதற்கொண்டு பதிவாகாமல் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு. அது ஒன்று தான் ஆறுதல் அப்படின்னு காங்கிரஸாக நினைக்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்காரங்களுக்கு அது மிகப்பெரிய நெருடலாகவும் பார்க்கப்படுது. யாருக்கு கொடுத்தாரு ராகுல் காந்தி பறக்கு முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்மிருதி இராணி தனக்குத்தான் கொடுத்தாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களிடத்துல புகார் மனு கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்களும் பெண் எம்பிக்களும் சேர்ந்து ஓம் பிர்லா அவர்களிடத்தில் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் ஒட்டு மொத்தமாக ஃப்ளையிங் கிஸ் அப்படிங்கிறது மொத்தமாக தான் கொடுத்தாரு. ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய ஆண் எம்பிக்கள் ஏன் வந்து என்னை நோக்கி தான் அவர் வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற புகாரை கொடுக்கல அப்படின்னு தெரியல. இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் முழிச்சு போய் நிற்கிறாரு சபாநாயகர் ஓம் பிர்லா. இந்த சிக்கலான சர்ச்சைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது, பிரதமர் நரேந்திர மோடியும் காணவில்லையே, அமித்ஷாவையும் காணவில்லையே, இவர்கள் இருவரும் தொலைந்து போய்விட்டார்களே, காணாமல் போன இருவர் பற்றி எந்த காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பது அப்படின்னு ஓம் பிர்லா திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மக்களவையில் தொடர்ந்து நிலவிக்கிட்டு தான் இருக்குது. 10ஆம் தேதியாவது வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஓம் பிர்லா பக்குவமாக மோடி அவர்களுக்கு எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்பிக்கையில்லா தீர்மானம்
தீர்மானத்தை கொண்டு வந்த காங்கிரஸாரையும் இந்தியா ஐஎன்டிஏ அப்படிங்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்த நபர்களுக்கும் ஒய்யாரமாக ராகுல் காந்தி பேசிய வார்த்தைகள் இன்னைக்கு அதுபோல் பிரியாணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையும் எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பீஸையும் வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக விஷயங்களை பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். ராவணனை பற்றி பேசியிருக்காரு, மணிப்பூரை பற்றி பேசியிருக்காரு, மோடியை அவமானப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரத தாயை படுகொலை பண்ணதே பாஜக தான் அப்படின்னு ஏகப்பட்ட உண்மைகளை உடச்சி தள்ளியிருக்காரு ராகுல் காந்தி. இப்போது ராவணனை கூட நான் மன்னிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. ராவணன் நல்லவன் தான், நம்ம ஆள் பையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு, ராவணனுடைய ராமனுடைய வரலாறு தெரியாமல் பேசுகிறாருங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் பொதுப்படையாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ராவணன் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பீடிகை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பீடிகைக்கு மறுபடியும் புல்லாங்குழலை வச்சு ஊதுன கண்ணன் மாதிரி ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ராவணனை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் உங்களை வந்து எங்களால் மன்னிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மணிப்பூர் வந்து பற்று எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீயை அணைப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒற்றை வார்த்தை கூட பேசாமல் இருப்பது இந்தியாவையே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாரத தாயை கொலை செஞ்சதே பாஜக தான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இது எல்லாமே மக்களவையில் நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம பதிவு செய்கிறோம், நடக்காத எந்த ஒரு விடயத்தையும் நம்ம பதிவு செய்யலை. நேற்றைய தினம் திமுகவில் இருந்து திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டிஆர் பாலன் அவர்கள் பேசியிருந்தாங்க. இவங்க பேசிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் தாண்டி மாநிலங்களவையில் கனிமொழி அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வைத்தது. ராகுல் காந்தி பேசிய பேச்சு அப்படிங்கிறது அவையோர் எல்லாரையுமே உன்னிப்பாக கவனிக்க வச்சது. குறிப்பாக மோடி கண்டிப்பாக வீட்டில் உக்காந்துக்கிட்டு லீவ் லெட்டர் கொடுத்துவிட்டு ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு அடம்பிடிக்கக்கூடிய பச்சை குழந்தை மாதிரி வீட்டில் உக்காந்து அடம்பிடிச்சிட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அட்மின் போடக்கூடிய பதிவுகளுக்கு ஒய்யாரமாக அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத 2024 மக்களவை தேர்தலில் மக்கள் நிச்சயமாக ஓட்டு போட்டு விரட்டி அடிப்பாங்கங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் நமக்கு கிடையாது. அது தமிழ்நாட்டில் போட்டிக்கிட்டாலும் சரி, நீங்கள் இந்தியாவினுடைய எந்த மூலையில் போட்டிக்கிட்டாலும் சரி, மணிப்பூர் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போச்சா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பிரதமர் அவையில் இல்லை, அதனால் வந்து சிலிண்டர் தூக்கி இந்தியாவினுடைய பத்திரிகையினுடைய முகங்களில் அறிமுகமான ஸ்மிருதி இரானி, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் 2004-05 வாக்கில் வந்து அவங்க தூக்கி காட்டின சிலிண்டர் இருக்குல்ல, 2010-14 வரைக்கும் அவங்க இந்த சிலிண்டரை வச்சே பெரிய அளவில் அரசியல் பண்ணாங்க. நாட்டினுடைய மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிலிண்டர்லாம் வந்து விலை ஏறிப்போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு பிறகு ஸ்மிருதி இரானி அவர்களால் தொடுக்கப்பட்ட வார்த்தை போர் அப்படிங்கிறது ஒய்யாரமாக இருக்கும். நிர்மலா சீதாராமன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவை முழுக்க வந்து நம்மளும் வந்து தேடணும், ஒருவேளை பெஞ்சுக்கு கீழே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் இல்லை, சரி பெஞ்சுக்கு மேலே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை, அதுக்கப்புறம் பின்னாடி போய் உக்காந்துருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் இல்லை, சரி ராகுல் காந்தியை காமிக்காமல் இருக்காங்களே அது மாதிரி நிர்மலா சீதாராமனையும் காமிக்காமலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் தேடி பார்க்க நிர்மலா சீதாராமனும் அவையில் இல்லை. இப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியினுடைய அட்டவாசமான கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல போகிறா அப்படிங்கிற கேள்வி எழுந்தப்போ, நம்ம சிலிண்டர் தூக்கிய மக்களுக்காக சிலிண்டர் தூக்குனா நம்ம ஸ்மிருதி இரானி அவர்கள் நேரடியாக வந்து பதில் சொன்னாங்க. என்ன பதில் தெரியுமா? ராகுல் காந்தி பேசி முடிச்சுட்டு அடுத்து பொதுக்கூட்ட மேடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிட்டார். யாத்திரையில் மீட் பண்ணுவோம், நான் நடந்து மக்களை சந்திக்க வேண்டிய வேலை இருக்குது, டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நச்சுன்னு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவர் கொடுத்த கிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கிஸ் தான். அதை ஸ்மிருதி இரானி தனக்கான கிஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய புகார் அப்படிங்கிறது இடை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற மாதிரி இடை நோக்கி ராகுல் காந்தி கிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அவையின் நன்னடத்தைக்கு கண்டனம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்களே, இதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓம் பிர்லா அவர்களிடத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிச்சிருக்காங்க. பாஜகவை சேர்ந்த மற்ற பெண் எம்பிக்களும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாஜகவை சேர்ந்த ஆண் எம்பிக்கள் ஏன் இந்த புகார் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியையும் காங்கிரஸார் எழுப்புகிறாங்க. ஏன்னா அவர் கொடுத்த முத்தம் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. அந்த பொதுவான அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே ஆண் எம்பிக்களும் இருக்காங்க, பெண் எம்பிக்களும் இருக்காங்க. இந்த இடத்துல இதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக மக்களவை அப்படிங்கிறது இன்று இனிப்பான நாள்,
ஃப்ளையிங் கிஸ்ஸோடு தொடங்கி அட்டகாசமாக நிறைவு பெற்றிருக்கு. நாளையாவது மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினார் அப்படின்னா இந்தியாவே மகிழ்ச்சி அடையும். இல்லை என்றால் இந்தியா வந்து திருப்பி சரியான ஒரு பாடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, நரேந்திர மோடிங்கிற வார்த்தையை மட்டும்தான் கொடுக்குமே தவிர இந்தியாவினுடைய பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி எறிஞ்சிருவாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அதனால் நீங்கள் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்பிக்கை இல்லா தீர்மானம் எல்லாம் உங்கள் மேலே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் பேசணுங்கிறதுக்காக தான் நம்பிக்கை இல்லா தீர்மானமே கொண்டு வந்திருக்கோம், அதுலேயும் பேசலை அப்படின்னா நீங்கள் என்ன ஊமையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. பிரதமர் வந்து மௌன பிரதமராக இருக்கார், மௌனியாக இருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்டாக இருக்காரு பிரதமர், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படி பிரதமர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் தாண்டி இன்னைக்கு பிரதமரை போய் ஊமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாடும் நாட்டு மக்களும் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மணிப்பூரை பிரதமர் நரேந்திர மோடி புறந்தள்ளி விட்டார் அப்படிங்கிற காங்கிரசருடைய புகாரையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த புகாருக்கு பதில் சொல்ல வேண்டியது நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும். ஆனால் அவங்க ஸ்கூல் பசங்க மாதிரி லீவ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.